கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோகம் மன்னா அக்டோபர் 28. கர்த்தராகிய தேவனுடைய ஆவி என்மேல் இருக்கிறது. கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் துயரப்பற்றவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஏசாயா 61:1-3. தங்கள் பலவீனங்களையும் குறைகளையும் உணர்ந்து இவர்களிலிருந்து மீட்பை விரும்பி துயரப்படும் பயந்த ஆத்துமாக்களை கண்டுபிடித்து ஆறுதல் அளிப்பதற்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பாவங்களை உலகிலிருந்து நீக்கி ரட்சிக்க வல்லவரான கிறிஸ்துவிடம் அவர்களை வழிநடத்த வேண்டும். அவர் மூலம் தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை குறித்தும் மரண சாம்பலிலிருந்து உயிர்த்தெழப்படுவதை குறித்தும் அறிவிக்க வேண்டும். அநேக இருளான உபத்திரவங்களுக்கு பிறகு பூரிப்பான காலையை காண்போம் என்பதான புதிய பாட்டையும் தேவனுடைய அன்பையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தவும் வேண்டும். ஏசாயா 35:1-10 என்பதே ஆமென்.